ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராங்க்லின் டெம்ப்ளன் பிரச்சனை வந்ததுலேருந்து எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. கடன் திட்டங்களில் வந்து எது எது குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் தரம் குறைவான பத்திரங்கள் கொண்டுள்ள பரஸ்பர நிதி கடன் திட்டங்களை பற்றி ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கடன் திட்டங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த லிஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரணும்னா நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த திட்டங்களில் வந்து கிட்டத்தட்ட 7 திட்டங்கள் வந்து தரம் குறைவான பத்திரங்கள் இருக்குது. இந்த நம்பர்லாம் வந்து பர்சன்டேஜ் வைஸு, ஸோ இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. அடுத்து பரோடா மியூச்சுவல் ஃபண்ட், இதில் வந்து 3 திட்டங்கள் வந்து தரம் குறைவான பத்திரங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பர்சன்டேஜும் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎன்பி பரிசா மியூச்சுவல் ஃபண்ட். இதில் வந்து எந்த திட்டமுமே தரம் குறைவான பத்திரங்கள் கிடையாது, ஸோ ரொம்ப சேஃப் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கனரா ரோப்கோ மியூச்சுவல் ஃபண்ட். இதுலேயுமே வந்து எந்த திட்டங்களும் வந்து ப்ராப்ளம் கிடையாது, எல்லாமே சேஃப் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற மியூச்சுவல் ஃபண்ட் டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட். இதில் வந்து கிரெடிட் ரிஸ்க் மட்டும் 2.65 இருக்குது. ஆல்ரெடி கிரெடிட் ரிஸ்க்குன்னு இருக்குது, ஸோ அதனால் அவங்க தெரிஞ்சவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப பெருசாக வரி பண்ண தேவையில்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட். இதில் வந்து ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஃபண்டும் எந்தளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற திட்டம் வந்து ஐசிசி ப்ரூ மியூச்சுவல் ஃபண்ட். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 திட்டங்களை வந்து அதிகமாக வந்து தரம் குறைவான பத்திரங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட். இதில் வந்து எந்த திட்டமுமே கிடையாது, ஸோ ரொம்ப சேஃப் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற திட்டம் வந்து இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட். இதுலேயுமே வந்து எந்த திட்டமும் வந்து ப்ராப்ளம் கிடையாது, எல்லாமே சேஃப் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோடக் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 திட்டங்களை வந்து தரம் குறைவான பத்திரங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிரி அசெட் மியூச்சுவல் ஃபண்ட். இதுலேயுமே வந்து ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை, ஸோ எல்லாமே வந்து ஒரு சேஃபான கடன் திட்டங்கள் தான். அடுத்து எல்என்டி மியூச்சுவல் ஃபண்ட். இதில் வந்து கிரெடிட் ரிஸ்க்கு அது மட்டும்தான் 24% இருக்குது. ஸோ அது பேர்லேயே கிரெடிட் ரிஸ்க் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து மோட்டிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட். இதுலேயுமே எந்த திட்டமும் வந்து ரொம்ப ப்ராப்ளம் கிடையாது, ஸோ சேஃப் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிபிஎஃப்ஏஎஸ். இதுலேயுமே வந்து எந்த திட்டமும் ப்ராப்ளம் கிடையாது, எல்லாமே சேஃப் தான். கடன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் லோ குவாலிட்டி கிடையாது. அடுத்து நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் வந்து ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகபட்சம் 42% வரைக்கும் ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டை பார்த்து உங்களுடைய ரிஸ்க் லெவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டாடா மியூச்சுவல் ஃபண்ட். இதுலேயுமே வந்து எந்த திட்டமும் வந்து லோ குவாலிட்டி பாண்ட்ஸ் வந்து கிடையாது, ஸோ சேஃப் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதித்யா பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட். இதுலேயுமே வந்து ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பிளான் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் லெவல் தகுந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திட்டங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். அது வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திட்டங்கள் தான் வந்து அதிகமாக லோ குவாலிட்டி பாண்ட்ஸை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக தான். இந்த லோ குவாலிட்டி இருக்கிறதுனால உடனே டிஃபால்ட் ஆயிரணும் எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. நம்மளுடைய ரிஸ்க் லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே அலர்ட் ஆகிக்குவாங்க. அதுக்காக தான் மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.